அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக வீட்லேயே எக்லெஸ் ப்ரௌனி நல்லா கிரிங்கிள்டு டாப்போட செய்யலாமா? இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட்ஸை மெல்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிச்சுட்ருக்க சமயத்தில் நம்ம ஒரு பவுலில் சாக்லேட் சேர்த்துக்கலாம். இதுக்கு டார்க் சாக்லேட்ஸ் தான் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து டெய்ரி மில்க் கூட சேர்த்து பண்ணலாம், பட் டார்க் சாக்லேட்ஸ் தான் வந்து ப்ரௌனியோட ஸ்பெஷாலிட்டியே. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸும் உங்களுக்கு நான் கேப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து நார்மலாக நம்ம டீ குடிக்கிறோம் இல்லையா, அந்த டம்ளரில் தான் அளவு எடுத்திருக்கேன். அதில் 1.5 டம்ளர் அளவு சாக்லேட்டு, 1.5 டம்ளர் அளவு பட்டர், ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு நம்ம கொதிச்சுட்ருக்க தண்ணியில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணிக்க போகிறோம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு அப்படியே வச்சுக்கோங்க. மெல்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு பவுலில் ஒரு வடிகட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சுட்டு மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். அது வந்து 1/4 டம்ளர் அளவு மைதா மாவு சேர்த்துருக்கேன். எதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் வைக்கணும்னா, ஏதாவது டர்ட் இருந்தால் கூட ரிமூவ் ஆகிடும், அதே மாதிரி ஈவனாக உங்களுக்கு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக 1/4 டம்ளர் அளவு மைதா மாவு, 1/4 டம்ளர் அளவு கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் தான் இதுக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, தூள் உப்பு சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சளிச்சிக்கலாம். நீட்டாக வந்து டர்ட் எதுவும் இல்லாத மாதிரி சளிச்சிட்டு, அடுத்தது இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் சளிச்சிக்கலாம். மொத்தமாக ஒன்றாவும் சளிச்சிக்கலாம். நான் மிஸ் பண்ணிட்டதுனால கடைசியாக அதை சளிக்கிறேன். இப்போது இதில் 1 டின் ஃபுல்லாக மில்க் மேட் சேர்த்துக்கலாம். அது வந்து கிட்டத்தட்ட 380 கிராம் கிட்டே வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 400 கிராம் சேர்த்துக்கலாம். அதனால் இது ஒன்றும் பெரிய கணக்கு இல்லை, இது ஸ்வீட்னஸ்க்காக சேர்க்கறது தான். முட்டை சேர்க்காததுனால நான் மில்க் மேட் சேர்த்து பண்ணுறேன். நீங்கள் முட்டை சேர்த்த ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸிங் வந்து போட்டு நல்லா எல்லா டைரக்ஷன்லையும் மிக்ஸிங் பண்ணக்கூடாது. ஒரே டைரக்ஷனில் ரோல் அண்ட் ஃபோல்டு, அந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்துட்டு நடுவில் ஒரு ஃபோல்டு கொடுக்குற மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கேக் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். நீங்கள் எல்லா டைரக்ஷன்லையும் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிடும் கேக்கு. எல்லாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் பட்டர் கலவி அதில் சேர்த்துட்டு அதே மாதிரி அகெயின் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப பொறுமையாக ஜென்டிலாக பண்ணணும், ஃபாஸ்ட்டாக மட்டும் பண்ணிடாதீங்க. அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டான அவுட்புட் கிடைக்காது. நல்லா எல்லாமே பிளெண்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேவை வந்து கிரீஸ் பண்ண போகிறோம். ஒன்று பட்டர் இல்லைனா கீ இல்லைனா ஆயில் ஏதாச்சும் வச்சு கம்ப்ளீட்டாக கிரீஸ் பண்ணிவிட்டு இது மேலே வந்து கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு அது எல்லா பக்கமும் படுற மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். எதுக்குன்னா அப்போ தான் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். டீமோல்டு பண்ணும்போது நல்லா கம்ப்ளீட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த ட்ரேவை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது கடாயை வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறோம். ப்ரீஹீட்டிங் வந்து நீங்கள் மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போதே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேரலாக கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துட்டு இது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப் சப்போஸ் நீங்கள் அவனில் பேக் பண்ணுறதா இருந்தாலும் இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க, 180 டிகிரி செல்சியஸில். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் இதில் சேர்க்க போகிறோம். இந்த ட்ரேயில் பேட்டர் வந்து ரொம்ப ரன்னியாக தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதை கொட்டிட்டு நல்லா மேலே லெவல் பண்ணிடுவோம். இந்த ட்ரேயில் கொட்டினதுக்கப்புறமா லெவல் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் வந்து மேலே அந்த கிளாஸி லுக் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஃபர்ஜி ப்ரௌனினாலே மேலே அந்த கிரிங்கிள்டு டாப் தான் அதோட ஹைலைட்டு. ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தின் ஃபிலிம் மாதிரி ஷைனிங்காக இருக்க பாருங்க, அதுதான் மெயின். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பேக்கிங் பண்ண வேண்டியதான். இப்போ அடுப்பில் வந்து இதை வச்சுட்டு மூடி போட்டு மூடி, மூடியில் ஏதாவது ஹோல் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு பேப்பரோ துணியோ வச்சு அடைச்சிருங்க. கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதே நீங்கள் அவனில் பேக் பண்ணிங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 மினிட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது அடுப்பில் வைக்கிறதுனால உங்களுக்கு 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். சிம்மிலேயே வச்சு பண்ணுங்கள், ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து பேர்ன் ஆகிடும். ஆஃப்டர் 45 மினிட்ஸ் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரணும், அதான் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கத்தி என்ன பண்ணணும்னா சுடு தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் கட் பண்ணும்போதும் இப்போ சைட்ஸில் நான் வந்து ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறேன், டீமோல் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ அகெயின் கத்தியை சுடு தண்ணியில் நனைச்சிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டி கட் பண்ணும்போதும் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நீட்டாக வரும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே நல்லா கிரிங்கிள்டாக உங்களுக்கு நல்லா அப்படியே எப்படி எக்ஸாக்டான டெக்ஸ்சரில் இருக்குமோ அதே மாதிரி ப்ரௌனி கிடச்சிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.